ஹலோ லைட்டா, ஜெர்மனியில் எம்எஸ் படிக்க செல்வோர்க்கான வீடியோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து சில யூனிவர்சிட்டிகளை பற்றி, யூனிவர்சிட்டி பேர் சொல்லலை, பட் சில குட்டி குட்டி செய்திகள் தான் இதில் வந்து சேர்த்து சொல்ல போகிறேன். நான் அப்ளை பண்ண சில யூனிவர்சிட்டிகள்லேருந்து மே 31 ஒரு யூனிவர்சிட்டியோடைய டெட்லைன் வைடனில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்கு, அது வந்து யூனிவர்சிஸில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆனால் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் டைரெக்டாக பண்ணணும், டைரெக்டாக யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் அப்ளிகேஷன். ஆனால் யூனிவர்சிஸ்லேருந்து விபிடி ஒன்று கொடுப்பாங்க, அந்த விபிடி மட்டும் அவங்ககிட்டேருந்து வாங்கி இதில் கொடுக்கணும். நான் யூனிவர்சிட்டிஸ்லேயே யூனிவர்சிஸ்லேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு இது முடிக்கிறதுக்கே ஜூன் ஆகிடுச்சு, யூபிஎஸ் வரத்துக்கே எனக்கு ஜூன் கடைசி ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். சரி, யூனிவர்சிஸில் வந்து ஃபஸ்ட்டு விபிஎஸ் இது ஏபிஎஸ் வந்தப்புறம் தான் நம்ம யூனிவர்சிஸில் போய் அப்ளை பண்ண முடியும், அதனால் வச்சுருந்தேன். இந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஜூலை இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிஸில் இன்னும் ஃபுல்லாக இல்லை, ஸோ நீங்கள் யூனிவர்சிஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, அதை தான் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எப்போ அனுப்புகிறாங்க, ஜூலையில் அனுப்புகிறாங்க, மே 31 லாஸ்ட் டேட்டு, ஜூலையில் அனுப்புகிறாங்க. ஆனால் எனக்குள்ளே ஒரு பச்சி சொல்லிச்சு, மே 31 லாஸ்ட் டேட்டு, இவங்களாம் வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து எடுக்க மாட்டாங்க. எப்படி ஜூலையில் வந்து யூனிவர்சிஸில் போய் அப்ளை பண்ணுங்கள், அதில் வந்து ஒரு 4-6 வாரம் ஆகும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு வந்து சரின்னு யூனிவர்சிஸில் போய் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, தோணுச்சு இந்த மாதிரி இது எப்படியும் ரிஜெக்ட் தான் ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் என்ன பண்ணிட்டேன், யூனிவர்சிஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டேன், அப்ளை பண்ணல. நான் நினச்ச மாதிரியே ஒரு 4-5 நாளில் என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக இல்லை, அந்த யூனிவர்சிஸ்டோடைய விபிடி இல்லை, அதனால் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை யூனிவர்சிஸில் நான் அப்ளை பண்ணியிருந்தா கூட இவங்க வந்து அங்கே போய் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனால் இதுதான் ஒரு செய்தி, ஒரு யூனிவர்சிட்டியில் இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு யூனிவர்சிட்டியில் வந்து தர்ம்ஸ்டாட், அங்கே வந்து நேராக அனுப்புன்ட்டாங்க, எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இது என்னடா இது, இங்கேருந்து நான் ஜெர்மனிக்கு போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆகிடும், சரி போன்னு சொல்லி அதையும் வந்து விட்டாச்சு. அதுவும் டைரெக்டாக தான் அப்ளை, யூனிவர்சிஸ்ட்டு வேணாம் நாங்கள், ஆனால் போஸ்ட் பண்ணணும், நம்ம ஊர்லேருந்து அது போய் சேர்றதுக்கு டைம் ஆகிடும். சரிண்ணா, இல்லைனா அந்த இடத்துல போய் கொடுக்கணுமா, ரைட்டுன்னு சொல்லி அதையும் விட்டுட்டேன். ஸோ இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி நான் விட்டது. ஆனால் சம்மர் செமஸ்டரில் வேணால் ட்ரை பண்ணலாம், நம்ம நான் சொன்ன முதல் வைடனில் இருக்கிறது வந்து சம்மர் செமஸ்டரில் ட்ரை பண்ணலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தயாராக போதுமான அளவு நீங்கள் நேரம் இதுக்கு வந்து கொடுக்கணும். நம்ம சௌரியத்துக்கு ஒன்றுமே நடக்காது, எல்லாமே வந்து அதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் யூனிவர்சிட்டி ப்ராசஸ்ஸு. பார்ப்போம், இப்போ என்கிட்ட ஒரு 3-4 யூனிவர்சிட்டி தான் இப்போ பாக்கி இருக்குது, அதை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். பார்க்கணும், ஒன்று வந்து ஐஎல்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க அகாடமிக்கு, ஸோ அகாடமிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி மெயில் அனுப்ப சொன்னாங்க, அது மெயில் அனுப்பிட்டேன், ஆனால் ஒன்றும் பதில் இல்லை. அவங்க எல்லாமே ஜூலை இது தாண்டிடுச்சு, ஜூலை 15 லாஸ்ட் டேட் முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி ஜூலை 24. அதனால் அவங்க வந்து ஐஎல்ஸை கன்சிடர் பண்ணுறாங்களா, நான் ரெஜிஸ்டர் பண்ண அதை கன்சிடர் பண்ணுறாங்களான்னு தெரியல, அது ஒன்று. இன்னொரு யூனிவர்சிட்டி ஓகேன்ட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குன்ட்டாங்க, அங்கேருந்து ஜஸ்ட் இது மட்டும்தான் வெயிட்டிங், அப்ரூவல் மட்டும்தான் வெயிட்டிங், லெட்டர் மட்டும்தான் வெயிட்டிங். இப்போ இதெல்லாம் வந்தால் எனக்கு வந்து வீசா என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி, பார்த்துக்கலாம். எல்லாம் ஏதோ ஒரு ஒரு ரூட் படி தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டேன். இந்த செமஸ்டர் இல்லைனா டிஃபர் பண்ணி அடுத்த செமஸ்டருக்கு ட்ரை பண்ணணும். ஓகே லைட்டா, இதுதான் இப்போதைக்கான செய்தி. ஏதாவது யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ரூவல் இல்லை ரிஜெக்ஷன் வேறு ஏதாவது வந்தது அப்படின்னா நான் திரும்ப ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், என்னால் முடிந்த பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. இந்த இனிய நாளாக அமையட்டும், இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திப்போம். வணக்கம்.